இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் கோப்புகள் மீது முடிவெடுக்க காலக்கெடும் நிர்வாக சீர்திருத்த துறை அதிரடி உத்தரவு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர்களுக்கு திரும்பிய பொதுமக்கள் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நாடக தந்தை சங்கரதா சுவாமிகளின் பிறந்த தினம் நினைவிடத்தில் கலைஞர்கள் மலர் தூவி மரியாதை திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் நடைபெற்ற கஜ பூஜை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் கோப்புகள் மீது முடிவு எடுக்க அரசு துறைகளுக்கு காலக்கெடு அளிக்கப்பட்டுள்ளது புதுவை அரசில் ஐம்பத்தி நான்கு துறைகள் உள்ளன மக்கள் நலத்திட்ட கோப்புகள் ஒப்புதலுக்காக அரசு துறை இயக்குநர்கள் செயலர்களுக்கு அனுப்பப்படுகிறது இதன் பின்னர் துறை அமைச்சர் முதலமைச்சர் தலைமை செயலர் துணைநிலை ஆளுநர் வரை அனுமதிக்காக அனுப்பப்படுகிறது முடிவெடுப்பதில் அதிகாரிகள் காலதாமதத்தால் மக்கள் நல திட்டங்களை காலத்தோடு செயல்படுத்த முடியவில்லை இந்நிலையில் நிர்வாக சீர்திருத்த அனைத்து அரசு துறைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் அரசின் கோப்புகள் மீது முடிவெடுப்பதில் முன்மொழிவுகளை செயலாக்குவதில் ஏற்படும் காலதாமதம் நிர்வாக செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கிறது எனவே கோப்புகள் மீது உரிய நேரத்தில் முடிவெடுத்து தீர்த்து வைப்பதை உறுதி செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் தேதி நிலை ஆணையில் பல்வேறு கோப்புகளுக்கு தீர்வு காண காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது செயலகத்தில் பிரிவு அளவில் துறை தலைவர் பத்து நாட்களில் கோப்புகள் மீது முடிவெடுத்து அனுப்ப வேண்டும் செயலர் மட்டத்தில் ஏழு நாட்களில் கோப்புகள் மீது முடிவெடுக்க வேண்டும் நிர்வாகத்தின் சிறந்த நலன் பொது சேவையை திறம்பட வழங்க இதை உறுதி செய்ய வேண்டும் காலக்கெடு நிலை ஆணையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தலைமை செயலரின் இந்த அதிரடி நடவடிக்கை அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பல மாதமாக தூங்கும் கோப்புகளுக்கு காலம் பிறந்துள்ளது தலைமை செயலரின் இந்த உத்தரவால் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் நிலை உள்ளதால் பொதுமக்கள் அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் இருந்து பொதுமக்கள் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கியதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது புதுச்சேரியில் வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் வாகனங்கள் அணிவகுத்து வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் வார விடுமுறையொட்டி புதுச்சேரியில் உள்ளவர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கினர் இருசக்கர வாகனம் பேருந்து மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வழியாக பொதுமக்கள் தங்களின் குடும்பத்தினருடன் தனியாகவும் விழாவை கொண்டாட தங்கள் ஊர்களுக்கு செல்ல முற்பட்டதால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது குறிப்பாக புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைந்துள்ள மறைமுலை அடிகள் சாலை வழக்கமாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் நிலையில் விடுமுறையொட்டி வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர் மேலும் இதுபோன்ற விழா நாட்களில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை நியமித்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நாடகத்தந்தை சங்கரதா சுவாமிகளின் நூற்றி ஐம்பத்து ஏழாவது நாளையொட்டி நாடக கலைஞர்கள் தமிழ் அமைப்பினர் உட்பட பலர் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நாடகத்தந்தை தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகளின் நூற்றி ஐம்பத்து ஏழாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ராதை அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி தமிழ் ஆர்வலர்கள் நாடக கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சங்கரதா சுவாமிகளின் சிலைக்கு மா மரியாதை செலுத்தினர் மேலும் சுவாமிகளின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர் உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் ஆலய யானைக்கு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநல்லாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பராமேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ கணபதிக்கு தங்க கவசமும் உடன் அமைந்துள்ள விநாயகருக்கு வெள்ளிக்கவச அலங்காரமும் அணிவிக்கப்படுவது வழக்கம் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியையொட்டி சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாரதனையும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயத்திற்கு சொந்தமான பிரகிருத்தி என்னும் பிரணாம்பால் யானைக்கு கஜ பூஜை செய்து புத்தாடை அணிவித்து மகா ஆராதனை நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற ஸ்ரீ சொர்ண கணபதி அபிஷேக ஆராதனை மற்றும் கஜ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகரையும் ஆலய யானையையும் தரிசித்து அருள் பெற்றனர் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி லட்சத்து மோசடி செய்த மர்ம நபரை காவல்துறையினர் வீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் அஷ்ரப் அலி தொழிலதிபரான இவரை சில வாரங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கைபேசி செயலி மூலம் சில விளையாட்டுகளில் ஈடுபட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி அஷ்ரப் அலி அவர் கூறியபடியே இணையத்தில் இணைந்து செயல்பட்டுள்ளார் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் படிப்படியாக மொத்தமாக இருபத்தி ஓராயிரம் ரூபாய் செலுத்தியுள்ளார் அவருக்கான முதலீடு லாபம் கிடைத்திருப்பது போல இணையத்தில் அவரால் எடுக்க முடியவில்லை இதுகுறித்து புதுச்சேரி வழி குற்ற தடுப்பு பிரிவில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் ஓணம் பண்டிகையையொட்டி புதுச்சேரியிலிருந்து மாகேவிற்கு வருகிற பதிமூன்றாம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரியிலிருந்து வரும் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விழுப்புரம் வழியாக மாகேவிற்கு செல்லும் பேருந்துக்கு முன்பதிவுடன் சேர்த்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் கட்டணம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் உள்ள முன்பதிவு மையம் பேருந்து இந்தியா செயலியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என போக்குவரத்து துறை சார்பில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள இனிப்பகம் ஒன்றில் படைகளுக்கு பதினோரு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் அதன் புதுச்சேரி அடி சாலையில் உள்ள தனியார் இனிப்பகம் ஒன்றில் அதன் நிறுவனரின் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம் முதன் முதலில் பதினோரு கிலோவில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து ஐந்து கிலோவாக அதிகரித்து வந்தனர் இந்த நிலையில் இருபத்தி ஓராவது ஆண்டாக நூற்று பதினோரு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படையல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது மூன்று தினங்களில் படையலில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகா லட்டு மூன்று நாட்களில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அருங்காட்சியகம் சார்பில் இளைஞர் விடுதியில் நடைபெற்ற திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்வில் கன்னியாகுமரியில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி தூய வளனார் மேல்நிலை பள்ளியிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த மாணவ மாணவியர்களுக்கு திருக்குறள் முற்றோதுதல் என்ற நிகழ்வு புதுச்சேரி அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து மூன்றாவது முறையாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியின் இந்த ஆண்டு பத்து ஆசிரியர்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் புதுச்சேரிக்கு சுற்றுலா மேற்கொண்டனர் புதுச்சேரியில் பல இடங்களை பார்வையிட்டவர்களுக்கு புதுச்சேரியின் நினைவு சின்னமான ஆய மண்டபத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் புதுச்சேரியின் பல சிறப்பியல்புகளையும் புதுச்சேரி அருங்காட்சியக நிறுவனர் அறிவன் மாணவிகளுக்கு விலக்கிக் கோரினார்